ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 9/10/2023 15/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு இப்பொழுது பலன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார். சிம்மத்துல வந்து சுக்கர பகவானும், கன்னியில வந்து சூரியன் புதன் மற்றும் கேது பகவானும் இருக்கா, துலாத்துல செவ்வாய் பகவானும், மகரத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியிலையும், மீனத்துல வந்து ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இது. இப்போ இந்த வாரத்துல உண்டான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 10ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, 11/10/2023 சந்நியாஸ்த மகாலயம் அப்படின்னு சொல்லுவார். சந்நியாஸ்த மகாலயம்னா என்ன அப்படின்னா, வீட்டுல ஒருத்தர் வந்து சன்னியாசியாக போய் அவர்களுக்கு வாரிசு இல்லாமலோ, அதாவது அவர் யங் ஏஜ்லயே வந்து சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா, அவருக்கு செய்யக்கூடியது துவாதசி திதி புரட்டாசி மாசம் தேய்பிரை துவாதசியில அவருக்கு வந்து இந்த மாலைய பட்சத்தில் செய்யணும். 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷம், அதற்கு பிறகு அமாவாசை வந்து உங்களுக்கு 14/9/2023 மகாலய அமாவாசை, பெரிய அமாவாசைன்னு சொல்லுவா. எல்லா பித்ருக்களுக்கும் கம்பல்சரியா இந்த வாட்டி எல்லாரும் போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க, அதை தவிர உங்களால பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த மாலை அமாவாசையில். 15ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது. நவராத்திரி பிரதமையில் ஆரம்பிக்கிறது. அதனால் கோலிப்படி கட்டு வந்து அமாவாசையிலேயே பேருக்குன்னு வச்சுருவா, வச்சுட்டு பேருக்குன்னு ஒன்று ரெண்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்தே அந்த இது ஆரம்பிச்சிருவா. சரி, இந்த வாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல வரும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ இந்த வாரம் அதாவது 9/10/2023 15/10/2023 வரை மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம். தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். இந்த வாரம் பார்த்தேனால் 9/10/2023 15/10/2023 வரலும் உண்டான வாரத்தில் குரு பகவான் தனிச்சு இருக்கார். பெரிய சிறப்பு, இவ்வளோ நாள் வந்து ராகுவினுடைய பிடியில் இருந்தார் அவர். அதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தட்டி போயிட்டே இருந்தது, பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது எல்லாம். அதாவது கைகிட்ட வரா மாதிரி இருக்கும், ஒரு வேலையில் வந்து ப்ரமோஷன் கைகிட்ட வரா மாதிரி இருக்கும், உடனே தட்டிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த வாரத்திலேருந்து மிகவும் வேகமாக குறையும். அதாவது உங்களுக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் எதுவாக இருந்தாலும் அவசியமாக வந்து சேரும், எந்த ஒரு விஷயம் தட்டாது. இந்த வாரத்திலிருந்து மிகப்பெரிய ராஜயோகம் அடிக்கப் போகிற ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானும், 9ஆம் இடத்துல வந்து சுக்கர பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம். ரெண்டு இடமும் வந்து அதீத சுபத்துவம் உடையது. இதை தவிர வந்து குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் 1, 5, 9 பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் பார்த்தோம்னா பெரிய சுபத்துவம் மாறுது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அதீத சுபத்துவமாய் புத பகவான் வந்து ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கார், கேது பகவானோட சேர்ந்திருக்கார். புதிய வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுடைய சீனியர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் பார்த்தேனால் அதுவும் வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான ட்ரேடிங் பிஸ்னஸ் வச்சுன்னு இருக்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை சற்று கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்துல தனித்த ராகுவாக இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். இருந்தாலும் பேச்சில் சற்று கவனம் தேவை. பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேயே சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார். அதாவது சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறது. 10ஆம் தேதி கார்த்தால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 8:30 வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாத வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கருத்துன்னு சொல்லி எதையும் சொல்லக்கூடிய சொல்லாதீங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில்
ஏற்கனவே சுக்கர பகவான் அதீத சுவர் அவர் இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். சந்திர பகவானும் போகிறார். அதீத சுகத்துவம் உடையிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டுக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். படிப்புக்குன்னு போகக்கூடிய வாழ்க்கை, அதாவது படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணுற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும். இப்போ தொழிலில் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் 12ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7 மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போகிற அமாவாசை யோகம் வருது. 4 கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் 10ஆம் இடத்தில் போய் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது திக்பலம். இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறது ஆட்சி உச்சத்துக்கு சமம். திக்பலம் பெறுறதுக்கு திக்பலம்ன்றது ஆட்சி உச்சத்துக்கு அடுத்த நிலை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புத பகவானும் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது 10ஆம் இடத்துல பெரிய ஏற்றம். சந்திர பகவானும் கேத்து பகவானும் சேர்ந்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடும். இவ்வளவு நாள் வந்து தொழிலில் பெரிய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் வந்து மறைந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அவர் வந்து சந்திர பகவான் வரார். இது வந்து 15ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 மணிக்குலேருந்து இருக்குது. அதுக்கு பிறகு 17ஆம் தேதி கார்த்தால் வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்படுறது. குரு பகவானால் பார்க்கப்படுறார். பெரிய ஏற்றம். சந்திர மங்கள யோகம் அமையிறது. குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையிறது. அது தவிர குருமங்கள யோகம் அமையிறது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஜாக்பாட் துறையாக இருக்கும். ப்ரொஃபஸர் எஜுகேஷன் லெவல் இதில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கோல்ட் ஸ்மித்துக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவெட்டாறு போயிட்டு வாங்க. திருவெட்டாறு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.